சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நல குறைவால் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இது ரஜினி ரசிகர்களோட அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஜினியை வந்து பார்க்குறதுக்கு தனுஷ் வந்து போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கண்ணை சைடில் வந்து ரஜினி பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தான் தகவல் வந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ எழுபது வயசுக்கு மேலாகுது ஆனால் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியாது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார் ஐம்பது வயசு வரைக்கும் அவரோட உடல்நலத்தை பற்றி அவருக்கு வந்து கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பேன் ஸ்மோக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மேடைகளில் வந்து ரஜினி பேசியிருப்பார் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டேன் நீங்களும் வந்து யாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாரு ரஜினிக்கு வந்து திடீர்னு மாரடி பேர் பட்டிருக்கு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லியும் அடி வயிற்றுல வந்து வழி ஏற்பட்டு தான் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஆஞ்சியோகிராம் ஆன்ஜியோ பிளாஸ்ட் அப்படின்லாம் பண்ணியிருக்காங்க அதையும் தாண்டி நவீன சிகிச்சை எல்லாம் வந்து ரஜினிக்கு போயிட்டு இருக்கு நிறைய மருத்துவர்கள் ஆலோசனை பண்ணி தான் இந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு வயதுக்கு வந்து இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஏன் ரஜினிக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து உடல்நலம் சரியில்லை அப்படின்னா ரெண்டு மகள்களையும் நினச்சி ரொம்ப கவலையாக இருந்திருக்காரு ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அளவு கூட நெலம் சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு ஸோ வந்து மூத்த மகள் தனுஷ் ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா அவங்க அப்புறமே வந்து ரஜினிகாந்த் ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு அப்படின்னும் இரண்டாவது மகளோட அந்த முதல் கணவரோடய பையனை வந்து இப்போ ரஜினிகாந்தாக வளர்த்து வராரு அப்படின்னும் தன்னோட மகள்களோட வாழ்க்கையை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரஜினி உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கப்புறமா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வந்து பார்க்க போயிருக்காங்க ஆனால் நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க யாரையுமே உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஐசியுவில் இப்போ ரஜினிகாந்த் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு இதை தொடர்ந்து தனுஷ் வந்து ரஜினியை பார்க்க போயிருக்காங்க அப்போது தனுஷ் போய்ட்டு ஆறுதல் வார்த்தையில் நிறைய பேசியிருக்காங்க ரஜினிகாந்துக்கு ஸோ ரஜினியுமே வந்து கண்ணீர்லேயே அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து அவங்களோட சொந்த சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நிறைய பேர் வந்து இந்த ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க கேட்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரஜினி ரசிகர்கள் நிறைய நிறைய பேர் வந்து அவரோட உடல்நலம் சரியாகி வீடு திரும்பணும் அப்படின்னும் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளுமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி